சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் கேரளாவில் உள்ளது போலவே ஸ்ரீ குருவாயூரப்பன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலில் ராஜராஜேஸ்வரி, ஆஞ்சநேயர், ஐயப்பன் மற்றும் நவகிரகங்களுக்கு தனி சன்னதியும் உண்டு. இந்த கோவில வந்து ஸ்ரீசக்கர முடிவில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனா 9 அடி ஹைட்டில் இருக்கிறாங்க. ஸ்ரீசக்கரம் வந்து கீழே அது வந்து 110 கிலோ வெயிட்டில் இருக்குது. அம்பாளுக்கு வந்து விசேஷமாக அலங்காரம் பிரிய, அதனால் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் நடக்கும். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனோட இயந்திரமான ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் எல்லா பூஜை புனஸ்காரங்களும் எல்லாமே நடக்கும். ஜனங்களுக்கு வந்து எந்த தொந்தரவு இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாமே நிறைவேறும். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்து காலபேரவர் இருக்குது, பத்ரகாளி இருக்குது, ஐயப்பன் இருக்குது, அதே மாதிரி சங்கடமோச்சன ஹனுமார் கோவிலும் இருக்குது. ஹனுமார் வந்து அபயஸ்த ஹனுமார், அவர் எந்த கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்டே நீங்கள் சுற்றுனீங்கன்னா அந்த கஷ்டங்களும் எல்லாத்தையும் தூரமாகி உங்களோட இஷ்டம் என்ன இருக்கோ அதை வந்து நிறைவேற்றுவார். ஹனுமாருக்கு வந்து வடமாலை, வெத்தலை மாலை, துளசி மாலை இந்த மாதிரி என்ன வேண்டின்னு நீங்கள் உங்களோட கஷ்டத்தை இது பண்ணாலும் அதெல்லாம் நிறைவேறும். குருவாயூரில் உள்ள கோவிலின் பிரதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே பாரம்பரியத்தை பின்பற்றி பூஜைகள் தொடர்ந்து நடக்கிறது. இது வந்து ஐயப்பன் கோவில். இது வந்து கேரளாவில் ஐயப்பன் கோவில் எப்படி இருக்கோ அதே ஐயப்பன் தான் இங்கே பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து கேரள முறையில் தான் பூஜை புனஸ்காரங்களையுமே நடக்குது. ராஜராஜேஸ்வரிக்கு பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயருக்கும் அஷ்டமியில் பைரவருக்கும் பூஜைகள் நடக்கும். கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோவில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த கோவில் இருக்குது. அதே மாதிரி 4 வாசல் இருக்கும், பலிப்பீடம், துவஜகம்பம் எல்லாமே கேரளாவில் அது குருவாயூரப்பன் கோவில் இருக்கிற அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இதை வந்து பிரேமா பாண்டரங்கன்ற அவங்க வந்து கட்டினாங்க. இது வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. அதே திருவள்ளூர் வழியாக வந்தீங்கன்னா 16 கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது.